ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்து பஞ்சாங்க சாஸ்திரத்தின்படி ராகுகாலம், யமகண்டம் நேரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு நேரங்கள்லையும் சுபகாரியங்களை செய்கிறத மக்கள் வந்து தவிர்த்துடுவாங்க. இது தவிர்த்து குளிகை அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. கேலண்டர்லாம் பார்க்கும்போது ராகுகாலம் டைம் போட்டிருப்பாங்க, யமகண்டம் டைம் போட்டிருப்பாங்க, குளிகை அப்படின்னு டைம் போட்டிருப்பாங்கல்ல. ராகுகாலம் யமகண்டம் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் குளிகை அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது இல்லையா? அப்போது குளிகை அப்படின்னா என்ன அப்படின்னும் குளிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாஸ்திரங்களின்படி குளிகை அப்படின்றது காலத்தின் அதிபதியாக சொல்லப்படுகிறார். இவரையே மாந்தி அப்படின்னும் மாந்தன் அப்படின்னும் சொல்கிறோம். எருமை தலையும் மனித உடலும் கொண்டவர் இவர். பல்லவ மன்னர்கள் காலத்தில் மாந்தனை வழிபடும் வழக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. குளிகனை நவ நாகங்களின் ஒருவராக வணங்கப்படுகிறார். இவர் சனி பகவானுடைய மகன் என சொல்லப்படுது. இந்த குளிகை காலம் எப்படி தோன்றியது அப்படின்றதுக்கான கதையை பார்த்துடலாம். பஞ்சாங்கத்தில் தினசரி காலண்டரில் நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட சேர்ந்து குளிகை நேரமும் கொடுத்துருப்பாங்க. நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்கும். இதில் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களை தான் வாரத்துக்கு ஏழு நாளுக்குரிய கிரகமாக நம்ம சொல்கிறோம். நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான நாள் அப்படின்னு எதுவும் கிடையாது. அப்படின்றதுனால தினமும் 1.5 மணி நேரம் ராகுவிற்கும் 1.5 மணி நேரம் கேதுவுக்கும் உரியதாக ஒதுக்கப்படுறோம். ராகுவிற்கு உரிய நேரம் ராகுகாலம் அப்படின்னும், கேதுவிற்கு உரிய காலம் யமகண்டம் அப்படின்னும் சொல்லப்படுது. ராகுகாலம் யமகண்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் குளிகை அப்படிங்கிறது என்ன இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு தனியான ஒரு கதை இருக்குது, அதை பார்த்துடலாம். ஒரு முறை இலங்கை வேந்தனான ராவணன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தான். அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய மனைவி மண்டோதரிக்கு பிரசவ காலம் நெருங்கினது தான். தான் தந்தையாக போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி அவருடைய மனசில் இருந்தது. தனது குலகுருவான சுக்கராச்சாரியர்கிட்ட போயிட்டு, குருவே, எனக்கு பிறக்க போகிற குழந்தை பல கலைகளிலும் வல்லவனாக இருக்கணும், எவராலையும் வெல்ல முடியாத வலிமை மிக்கவனாக இருக்கணும். இது நடக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நல்லது அப்படின்னு கணித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராவணன் கேட்குறாரு சுக்கராச்சாரியர்கிட்ட. இதுக்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார், ராவணா, சுப கிரகங்கள் எல்லாமே ஒரே ராசி கட்டத்தில் வந்து அமர்ந்தாதான் அப்படி நடக்கும். ஆனால் அந்த நேரம் எப்போது வரும் அப்படின்றது தான் யோசிச்சிட்ருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு புலப்படலை. சுப கிரகங்கள் எல்லாமே சிறையில் அடைச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு வேடிக்கையாக தன்னோட குழப்பத்தை சொல்கிறாரு சுக்கராச்சாரியர் ராவணன்கிட்ட. அதனால் என்ன, நவகிரகங்கள் எல்லாத்தையுமே சிறையில் அடைச்சிடுறேன், கிரகங்களில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்றதுனால உங்களே சிறையில் அடக்க உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் தான் சொன்ன வார்த்தை தனக்கே வினையாகி விட்டது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. மற்ற கிரகங்களும் சுக்கராச்சாரியார் தீட்டு தீக்கிறாங்க. இப்படி நவகிரகங்கள் தங்களுடைய நிலைமையை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது மண்டோதரிக்கு பிரசவ வலி ஏற்படுது. ஆனால் சுகப்பிரவசம் ஏற்படுறதுல சிக்கல் அப்படின்னு வைத்தியர்கள் வந்து பேசிக்கிறாங்க. அப்போது சுக்கராச்சாரியாரே, நீங்கள் சுப கிரகங்கள் எல்லாமே ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் தான் நல்ல வேலை அப்படின்னு சொன்னீங்க. ராவணன் இப்படி நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல அடைச்சி வச்சிட்ருக்காரு. அனைத்து கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் அது யுத்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது மண்டோதரிக்கு பிரசவம் நடக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவளுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு அப்படின்னா ராவணன் நம்மளை சும்மா விட மாட்டான். இப்போ என்ன செய்யறது அப்படின்றாரு சனீஸ்வரன். ராவணன் கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்சப்போ தியானத்தில் அமர்ந்த சனீஸ்வரன் தன்னுடைய உடலில் இருந்த மொத்த சக்திகளையும் திரட்டி ஒரு அழகிய குழந்தையை உருவாக்குறாரு. அதுக்கு குளிகன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. குளிகன் பிறந்தவுடன் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் நடக்குது. இந்த அதிசயம் எப்படி நடந்தது அப்படின்னு மற்றவங்க கேட்கும் பொழுது, இந்த கிரக வேலையில் குளிகனுக்குரிய குளிகை நேரமாக அமைஞ்சதுன்னா பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும். அதனாலேயே குளிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கு பிரசவத்தில் இருக்கிற சிக்கல் விலகி சுகப்பிரசவம் ஏற்படுது அப்படின்றாரு சனீஸ்வரன். குளிகை நேரத்தில் எந்த செயலை செஞ்சாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகும். கடன் வாங்கிறது, பழைய கட்டிடங்களை இடிக்கிறது, இறந்தவங்க உடலை எடுக்கிறது போன்ற காரியங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அதே சமயம் கடனை திருப்பி கொடுக்கறது, வீடு கட்டுறது, நகை வாங்கிறது, அது குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஒப்பந்தம் போடுறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா
அது நன்மை கொடுக்கும். புலிகனை சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வணங்கிறது சிறப்பு. சனீஸ்வரன் வணங்குற பொழுது மனசில் குலிகனையை நினச்சி வணங்கினா நன்மைகள் பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். இது வரைக்கும் ராகுகாலம் என்ன, யமகண்டம் அப்படின்னா என்ன, குளிகை நேரம் அப்படிங்கிறது என்ன, குளிகை நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, குளிகன் பிறந்த கதை, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம்.